இரண்டு வருட காதல் இப்போது கைகூடியிருக்கிறது என புன்ன கேட்கிறார் திருநங்கை ஸ்ரீஜா இவரை திருமணம் செய்திருக்கும் அருண்குமார் தங்களுடைய திருமணத்தை முறைப்படி பதிவு செய்திருக்கிறார் இது குறித்து ஸ்ரீஜா கூறுகையில் என்னோட சின்ன வயசிலேயே உடல்ல ஏற்பட்ட மாற்றத்தை உணர முடிஞ்சது பத்தாம் வகுப்பு படிக்கும்போது என் பெண்மையை மறைச்சு வைக்க முடியாம கஷ்டப்பட்ட அப்பா இறந்துட்டாங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு என்னையும் என் தம்பியையும் படிக்க வச்சாங்க என் நடவடிக்கையை பார்த்துட்டு ஸ்கூல்ல கிண்டல் பண்ண ஆரம்பிச்சாங்க சொந்தக்காரங்க நீயே உசுரோட இருக்க செத்துருன்னு சொன்னாங்க ஆனா எந்த நேரத்திலையும் என் அம்மா அதிகமா சப்போர்ட்டா இருந்தாங்க இது என்னோட தப்பு இல்லன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பத்தாவது முடிச்சதோ பாலிடெக்னிக் சேர்த்து விட்டாங்க கொஞ்ச நாள் தான் போனேன் அப்புறமா போக மாட்டேன்னு சொல்லிட்டு பதினோராம் வகுப்புல சேர்ந்தேன் என்ன டாக்டர் கிட்டயும் கூட்டிட்டு போனாங்க இது ஹார்மோன் மாற்றம் இந்த பையனோட தவறு எதுவும் இல்ல அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க என் அம்மா கிட்ட நான் பொண்ணா மாறணுமா என்ன புரிஞ்சுக்கோன்னு சொன்னேன் பனிரெண்டாம் வகுப்பு முடிச்சதோ அம்மாவே எனக்கு ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணாங்க ஆபரேஷன் பண்ணதும் செய்கிற சடங்கையும் என் தான் செஞ்சாங்க ஆபரேஷன் பண்ணிட்டு இருந்தப்போ எனக்கு தேவையான எல்லா உதவியையும் அம்மா தான் பண்ணாங்க அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து ஆபரேஷன் முடிஞ்சதும் என்னை எங்க வீட்ல எங்கேயுமே அனுப்பல என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் வீஜா அவள் கடை வீட்டை விட்டு வெளிய வந்து தனியா கஷ்டப்பட்டுட்டு இருந்தா அவளுக்கு ஆறுதலா அடிக்கடி வீட்டுக்கு போவ நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குலசை திருவிழாவுக்கு போயிருந்தோம் அங்க என்னோட படிச்ச விஜய் என்னை அடையாளம் கண்டுபிடிச்சு பேசினா என்னடா மூர்த்தி இப்படி மாறிட்ட அப்படின்னு கேட்டான் என் பேர் மூர்த்தி இல்லடா ஸ்ரீஜா அப்படின்னு சொன்னேன் அப்பாவும் பக்கத்துல இருந்த அவனோட ஃப்ரெண்ட் அருண் நீங்க பொண்ணு மாதிரியே அழகா இருக்கீங்க அப்படின்னு சொன்னாரு சரின்னு சிரிச்சுட்டே வந்துட்டேன் அதுதான் அவரை முத முதல்ல பார்த்த நாள் விஜய் கிட்ட என் ஃபோன் நம்பர் இருந்தது என் ஃப்ரெண்டு கடை ஓபன் பண்ணிருக்கான் நீ வந்து ஆசிர்வாதம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கூப்பிட்டான் நானும் என் ஃப்ரெண்டும் போனோம் அங்கதான் அருணும் இருந்தாங்க அப்போ அவர அண்ணன் தான் கூப்பிட்ட ஏய் அண்ணான்னு கூப்பிடாத அப்படின்னு சொன்னாரு நண்பர்களா பேச ஆரம்பிச்சோம் ஒரு நாள் உன்ன நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு என்னால நம்பவே முடியல சில பேர் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ஏமாத்திடுவாங்க ஆனா அருண் முதல்ல பேசும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாரு அவரை நான் மாமான்னு தான் கூப்பிடுவேன் என் வீட்லயும் சரி என் சமூகத்தை சார்ந்தவங்களும் சரி அவர் ஏமாத்திடுவாரு அப்படின்னு தான் சொன்னாங்க அப்புறமா மாமா கிட்ட

திருமணத்தை நடத்த சம்மதமே கிடைக்கல அறநிலையத்துறை அதிகாரி கிட்ட பேசி அவங்க ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் திருமணமே செஞ்சுக்கிட்டோம் கோயில திருமணமான கையோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணோம் திருமணத்துக்கு என்னோட வீட்டுல இருந்தோ என்னோட படிக்கிற காலேஜ் பசங்களோ திருநங்கை உறவுகளும் வந்திருந்தாங்க இனியாவது என் மாமா வீட்ல எங்களை ஏத்துப்பாங்கன்னு நம்புற எங்களுக்கு குழந்தை வேணும்னு தோணுச்சுனா மாமாவோட சொந்தத்துல குழந்தையை தத்தெடுத்து வளர்ப்போம் சீக்கிரமாவே டீச்சர் ஆகணும் இப்போதைக்கு அதுதான் என்னோட கனவு என்றதோடு முடித்தார் ஸ்ரீஜா மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள்